அன்பு சொந்தங்களே ஒரே ஒரு உதாரணம் விருதுநகர்ல இருக்கிற ஆண்டாள் கோயில் எடுத்துக்கலாங்க வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆண்டாள் கோயிலுக்கு பக்கத்துல தேவேந்திர குல வேளாளர்கள் யார் இறந்தாலுமே அந்த கோயில் ஆறுகால நடையில ஒரு நடை சாத்திடுறாங்க இதனால வரைக்கும் யாராச்சும் மூணாவது மனுஷன் அந்த கோயிலுக்கு போறப்போ கோயில் சாத்தி இருக்குங்கிறப்போ அந்த கோயில்ல நிர்வாகிகளோ இல்ல அந்த கோயில்ல பூஜை பண்றவங்களோ யாரோ ஒருத்தம் வந்து தேவேந்திர குல வேளாளர்ல ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இந்த கோயில் சாத்தறது வழக்கம் அப்படின்னு யாராச்சும் சொல்லியிருக்கிறாங்களா எவனும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொல்லிட்டோம்னா நான் வந்து உயர்ந்த ஜாதின்னு ஆயிடுமலங்க எவனுமே சொல்ல மாட்டாங்க ஆனா அந்த கோயில் கட்டினது நம்ம ஆளுது நம்ம தேவேந்திர ஆனா நம்மளுக்கே இந்த மாதிரி கூடிருந்த குளிரை பறிக்கிறவனுக்குதான் அந்த இடத்துல இருக்கிறாங்க ஏன் அவனுக்கு சொல்றதுக்கு என்ன நாம கட்டுற கோயில்ல இருந்தது அவனுக்கு தின்னு குடும்பத்தை வளர்த்திட்டு இருக்கிறானுங்க சொல்றதுக்கு என்னங்க ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இந்த ஆண்டாள் அம்மாவோட சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்துட்டாங்க அதனால இந்த ஆண்டாள் அம்மா சாவுக்கு போயிருக்கு அதனால கோயில் நாங்க சாத்தி இருக்கிறோம்னு சொல்ல வேண்டியதானே சொல்ல மாட்டாங்க இதுதான் வரலாற்று அழிப்பு அப்போ இதுநாள் வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க கோயில் சாத்தி இருக்குன்னு தான் தெரியும் இதே மாதிரி அந்த கோயில் இருந்து பத்து பொருட்கள் அந்த இறந்தவர்கள் வீட்டுக்கு போகுதுங்க அப்போ அந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு நெருங்கிய சொந்தம் வந்து இந்த ஆண்டாள் அம்மா தாங்க பெருமாள் சம்பந்தப்பட்ட கோயில் அந்த ஆண்டாள் அம்மா வந்து தேவேந்திர குல வேளாளருக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம் சாவுக்கு போய் அழுக கூட நம்ம நேர்ல பாக்கலாங்க அந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய சொந்தம் தான் இந்த ஆண்டாள் அம்மா ஆனா இதை யாருங்க வெளியே சொல்றா இதுதான் மறைக்கப்பட்ட வரலாறு உறவுகளை